ஹாபிஸ் சேனல். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸில் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பரில் வரக்கூடிய க்வெஸ்சன் நம்பர் 23ல 2 மார்க்ஸ் கேட்பாங்களா, அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, வாய்ஸஸ் பற்றி கேட்டிருப்பாங்க, ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயில்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து எப்படி ஈஸியாக ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கோ இல்லை பாசிவ்லேருந்து ஆக்டிவ்க்கோ மாற்றலாம் அப்படின்றத ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு ஈஸியாகவே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பார்த்து இந்த டேப்லேஷன் மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்களே ஈஸியாக ஆக்டிவ் பாசிவ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, அதை ஆக்டிவாக பாசிவான்னு கண்டுபிடிக்கணும். பாசிவ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அதில் வந்து பை அப்படின்ற வேர்ட் கண்டிப்பாகவே இருக்கும். ஒரு சில க்வெஷ்சன்ஸ்க்கு மட்டும் பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா, ஆக்டிவில் இருக்கு, இதை நம்ம பாசிவில் மாற்ற போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை சென்டென்ஸ் பேட்டர்னாக பிரிச்சுக்கிறோம். த மேனேஜர் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட், அப்பாயிண்டட் வந்து வெர்ப், மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கிறிஸ் கிராஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் வந்து பை கூட சேர்ந்து லாஸ்ட்டாக போயிடும், ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வந்துடும். இங்கே ஆப்ஜெக்ட் என்ன, மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், அந்த வேர்ட் அப்படியே முன்னாடி போயிடணும். த மேனேஜர் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பை கூட சேர்ந்து பின்னாடி வந்துடும். இப்போ நம்ம மெயினாக மாற்ற வேண்டிய விஷயமே வேர்ப் தான். இங்கே வேர்ப் என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி, அது வந்து டேப்லேஷனில் எங்கே இருக்குது அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணி, அதுக்கு பேரலாக இருக்கிற பாசிவ் ஃபார்மில் தான் நம்ம இதை மாற்ற போகிறோம். இப்போ அப்பாயிண்டட் அப்படின்றது வந்து வி டூ ஃபார்மில் இருக்குது. இதோட வி ஒன் ஃபார்ம் அப்படின்னு என்ன சொல்லுவோன்னா அப்பாயிண்ட். வி டூ ஃபார்மில் இருக்கிறதுனால அதுக்கு பேரலான பாசிவ் ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா, வாஸ், வேர், வெர்ப் த்ரீ. வாஸ் அல்லது வேர் வந்து நம்ம அங்கே ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வி த்ரீ ஃபார்மில் அந்த வேர்பை போட்டுடுறோம். இங்கே நம்ம வாஸ் போடணுமா வேர் போடணுமான்னு எதை வச்சு டிசைட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் வச்சு தான் டிசைட் பண்ணணும். அசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ப்ளூரல் இருக்கிறதுனால நம்ம வந்து வேர் போட்டுட்டு அப்பாயிண்டடை வி த்ரீ ஃபார்மில் போடணும். அப்பாயிண்டடை பொறுத்த வரைக்கும் வி டூ அண்ட் வி த்ரீ ஃபார்ம் ரெண்டுமே வந்து ஒரே வேர்ட் தான். ஸோ வேர் அப்பாயிண்டட் அப்படின்னு போட்டுட்டோம். அப்பாயிண்டட் அப்படின்னு இருந்தது வேர் அப்பாயிண்டட் அப்படின்னு மாறிடுச்சு. நமக்கு அந்த ஃபைனல் ஆன்சர் என்னென்னா, மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர். இப்போ செகண்ட் க்வெஸ்சன் போகலாம். யூ ஆர் மேக்கிங் அ கேக் நவ். இதையும் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். யூ அப்படின்றது வந்து சப்ஜெக்ட், ஆர் மேக்கிங் வந்து வெர்ப், அ கேக் வந்து ஆப்ஜெக்ட், நவ் அப்படின்றது வந்து அர்ஜென்ட். எப்போவுமே அர்ஜென்ட்டாக இருக்கிறதையோ இல்லை அடிஷ்னலாக ஒரு சென்டென்ஸ் கூட ஆட் பண்ண வேர்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்லேயும் சேர்த்துக்கலாம். அதை நம்ம இஷ்டம்தான். இப்போ வழக்கம் போல் நம்ம வந்து கிறிஸ் கிராஸ் பண்ண போகிறோம், ஆப்ஜெக்ட்டு முன்னாடியும் சப்ஜெக்ட்டு பின்னாடியும். இங்கே ஆப்ஜெக்ட் என்ன, கேக், அ கேக் அப்படின்றது வந்து முன்னாடி வந்துடுச்சு. யூ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பின்னாடி போகும்போது பை யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ வேர்பை மாற்றலாம். ஆர் மேக்கிங் அப்படின்ற ஃபார்ம் எதில் இருக்குது அப்படின்னா, ஆம் இஸ் ஆர் வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது. அந்த ஆம் இஸ் ஆரில் ஆர் இங்கே இருக்குது, வேர்ப் ஐஎன்ஜி தான் வந்து மேக்கிங். இது எப்படி மாறும் அப்படின்னா, ஆம் இஸ் ஆர் பீயிங் வேர்ப் த்ரீ. ஆம் இஸ் ஆர் அப்படின்ற மூணு வேர்பில் ஏதோ ஒரு வேர்பை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். அதை எதை வச்சு முடிவு பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி இருக்க சப்ஜெக்ட். செகண்ட் சென்டென்ஸில் என்ன சப்ஜெக்ட், அ கேக். அ கேக் வந்து சிங்குலரில் இருக்கிறதுனால இந்த ஆம் இஸ் ஆரில் நம்ம இஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக ஃபார்முலாவில் என்ன வரும் அப்படின்னா, பீயிங். ஆம் இஸ் ஆர் பீயிங் வேர்ப் த்ரீ, அதில் இஸ் போட்டாச்சு, அடுத்தது பீயிங்கும் போட்டுக்கணும். அடுத்தது வேர்போட வி த்ரீ ஃபார்மை நம்ம ஆட் பண்ண போகிறோம். மேக் அப்படின்றது வந்து வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அது வந்து வி த்ரீ ஃபார்மில் எப்படி மாறும், மேட் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அதனால இங்கே ஆர் மேக்கிங் அப்படின்ற வார்த்தை இஸ் பீயிங் மேட் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. நவ் அப்படின்ற அர்ஜென்ட்டை நம்ம கடைசியாக சேர்த்துக்க போகிறோம். நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா, அ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். இப்போ தேர்ட் க்வெஸ்சன் போகலாம். தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர். இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, பாசிவ் ஃபார்மில் இருக்குது. பை மை கிராண்ட் மதர், அதில் பை இருக்குல்ல, ஸோ அதை வச்சு இது வந்து பாசிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிடலாம்.
இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்னென்னா கிறிஸ் கிராஸ் பண்ணுறோம். ஆன்சரில் சப்ஜெக்டாக இருக்க வேண்டிய வார்த்தை தான் க்வெஷனில் வந்து பைக்கு அப்புறம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மை கிராண்ட் மதர் ஃப்ரெண்ட்லேயும் தட் போர்ட்ரேட் அப்படின்ற வார்த்தை பின்னாடியும் வந்துருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, ஆக்டிவ்லேருந்து பாசிவில் மாறினா பை ஆட் பண்ணணும்னு. அதே மாதிரி பாசிவ்லேருந்து ஆக்டிவ்க்கு போகும்போது அந்த பை வந்து நெக்லெக்ட் ஆகிடும். நம்ம வந்து பையை ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ மீதி இருக்கிறது என்ன அப்படின்னா வேர்ப் மட்டும்தான். வாஸ் பெயிண்டர், இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா வாஸ் வேர் வி த்ரீ ஃபார்மில் இருக்குது. அதில் நமக்கு வாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாஸ் வேர் வி த்ரீ ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது ஆக்டிவில் எப்படி மாறும், அந்த டேப்லேஷனில் அதுக்கு பேரலாக என்ன வேர்டு இருக்கும் அப்படின்னா வி டூ அப்படின்னு ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அது வாஸ் வேர் வி த்ரீயாக மாறும். வாஸும் வேரும் அதுக்கு இப்போ முன்னாடி இருக்க சப்ஜெக்டை பொறுத்து வரும். வாஸ் வேர் வி த்ரீ வந்து வி டூவாக மாறணும். ஸோ எங்கள் வாஸ் ஆன்சரில் வந்து வாஸ் வராது. பெயிண்டட் அப்படின்ற வார்த்தையோட வி டூ ஃபார்ம் மட்டும்தான் போட போகிறோம். பெயிண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு வி டூ அண்ட் வி த்ரீ ரெண்டு ஃபார்மே பெயிண்டட் தான். ஸோ நம்ம இங்கே பெயிண்டட் மட்டும் போடுறோம். நமக்கு கிடச்ச ஃபைனல் ஆன்சர் மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரேட். அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்சன் போகலாம். மாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். இதில் மாலினி அப்படின்றவங்க வந்து சப்ஜெக்ட், ஹேட் பாட் வந்து வெர்ப், அ கலர்ஃபுல் ஹேட் அது வந்து ஆப்ஜெக்ட். மீதி இருக்கிறது எல்லாமே அடிஷ்னல் தான். ஸோ அந்த அடிஷ்னலை நம்ம கடைசி ஆன்சர் வந்ததுக்கப்புறம் எழுதிக்க போகிறோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, கிறிஸ் கிராஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் முன்னாடியும் சப்ஜெக்ட் பை கூட சேர்த்து பின்னாடியும் போட போகிறோம். அ கலர்ஃபுல் ஹேட் அப்படின்றது வந்து முன்னாடியும், மாலினி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பைக்கோடு சேர்ந்து பின்னாடியும் வந்துடும். அடுத்ததாக நம்ம முக்கியமாக மாற்ற வேண்டியது வந்து வேர்ப் தான். நமக்கு இங்கே கொடுத்துருக்க வேர்ப் வந்து ஹேட் பாட். இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஹேட் வி த்ரீ ஃபார்மில் இருக்குது. இது எப்படி பாசிவ்க்கு மாற்றுவோம் அப்படின்னா ஹேட் பீன் வி த்ரீ, ஹேட் வி த்ரீ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹேட் பீன் வி த்ரீன்னு மாற்றணும். ஹேட் போட்டுக்கணும், பீன் போட்டுக்கணும். பாட் வந்து ஆல்ரெடி வி த்ரீயாக தான் இருக்குது. ஸோ நம்ம அதையும் எடுத்து போட்டுக்கிறோம். கடைசியாக அந்த அடிஷ்னலாக இருந்த வார்த்தைகள் இருக்குல்ல ஃபார் ஹர் டாட்டர், அது எல்லாத்தையும் தூக்கி கடைசியாக போட்டுடுறோம். நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து அ கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பீன் ஃபார் பாட் பை மாலினி ஃபார் ஹர் டாட்டர். இப்போ ஃபிஃப்த் க்வெஸ்சன் போகலாம். தே ஹாவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன். இதில் நம்ம மெயினாக எடுத்துக்க போகிறது வந்து தே ஹாவ் ஆஸ்க்டு மீ, அது மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். டூ பே த ஃபைன் அப்படின்றது வந்து அடிஷ்னல். ஸோ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அந்த அடிஷ்னலை கடைசியாக சேர்த்துக்க போகிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போ கிறிஸ் கிராஸ் பண்ண போகிறோம். மீ அப்படின்ற வார்த்தை வந்து ஃப்ரெண்டில் வரப்போகுது. ஃப்ரெண்டில் வரும்போது செகண்ட் ஃபார்மில் இருக்குது, அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு வரும், ஐ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது தே அப்படின்னு இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பின்னாடி போகிறதுனால செகண்ட் ஃபார்முக்கு மாறி பை கூட சேர்ந்து போகும். ஸோ தே அப்படின்றது பை தெம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இப்போ நம்ம மாற்ற வேண்டிய வேர்ப் வந்து ஹாவ் ஆஸ்க்ட். இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஹாவ் ஹாஸ் வி த்ரீயில் இருக்குது. இது எப்படி மாறும்னா ஹாவ் ஹாஸ் பீன் வி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மாறும். நமக்கு இங்கே வந்து ஹாஸ் கிடையாது, ஹாவ் மட்டும்தான். ஹாவ் வி த்ரீ அப்படின்னு இருக்கிறது ஹாவ் பீன் வி த்ரீயாக மாறும்போது ஹாவ் போடுவோம், பீன் போடுவோம், வி த்ரீ ஃபார்ம். ஆல்ரெடி ஆஸ்க்ட் அப்படின்றது வி த்ரீ தான். ஸோ நம்ம அதை போட்டுட்டு கடைசியாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். டூ பே த ஃபைன் அப்படின்றத கடைசியாக சேர்த்துக்கணும். ஃபைனல் ஆன்சர் ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்ட் பை தெம் டு பே த ஃபீ. ஃபைன். இப்போது சிக்ஸ்த்து க்வெஸ்சனுக்கு போகலாம். த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு ப்ரிசன் பை த போலீஸ். இது வந்து பாசிவில் இருக்குது. ஸோ நம்ம ஆக்டிவ்க்கு மாற்றும் போது என்ன பண்ணுவோம்னா கிறிஸ் கிராஸ் பண்ணுவோம். த போலீஸ் அப்படின்ற வார்த்தை வந்து இங்கே முன்னாடி சப்ஜெக்ட் ஆகும். த மிலிட்டன்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து பின்னாடியும் வந்துடும். இங்கே நடுவில் வந்து டூ ப்ரிசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, அது வந்து பிளேஸு தானே குறிக்குது, அது வந்து அர்ஜென்ட் தான். ஸோ அதை வந்து நம்ம எங்கே வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எப்பயுமே லாஸ்ட்டாக வைக்கிறது வந்து சென்டென்ஸ்க்கு கரெக்ட் மீனிங் எப்போவுமே கொடுக்கும். நம்ம வந்து அதை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் இந்த போலீஸ்ன்ற வேர்டை ஃபஸ்ட்லேயும் ஃபர்ஸ்ட்டு அந்த மிலிட்டன்ஸ் அப்படின்ற வேர்டை லாஸ்ட்லேயும் போட்டு கிறிஸ் கிராஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம மாற்ற வேண்டிய வேர்ப் என்ன அப்படின்னா வேர் பீயிங் டேக்கன். இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா வாஸ் வேர் பீயிங் வேர்ப் த்ரீ அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. இதோட ஆக்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னா வாஸ் வேர் வேர்ப் ஐஎன்ஜி. ஸோ வாஸ் வேர் வேர்ப் ஐஎன்ஜி அப்படின்ற
ஃபார்ம் வந்து வாஸ் வே பீயிங் வர்ப் த்ரீக்கு மாறுது. இப்போ நம்ம ஆக்டிவ் ஃபார்மில் என்ன போடணும், வாஸ் அல்லது வேரில் ஏதோ ஒன்று போடணும். நம்ம வந்து இங்கே வேர் போட்டிருக்கோம். அடுத்தது வர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் போடணும். நமக்கு வர்ப் மெயின் வர்ப் என்ன, டேக். டேக் அப்படின்ற வர்ப் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா டேக்கிங், அவ்வளோதான். வேர் பீயிங் டேக்கன் அப்படின்ற வேர்ப் வந்து வேர் டேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. கடைசியாக டூ ப்ரிசன் அப்படின்ற அடிஷ்னல் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபைனல் ஆன்சர் வந்து த போலீஸ் வே டேக்கிங் த மிலிட்டன்ஸ் டூ ப்ரிசன். செவன்த் க்வெஸ்சன், ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கிறிஸ் கிராஸ் பண்ணுறது. மீ அப்படின்ற வார்த்தை முன்னாடி வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்மில் வரும், ஸோ ஐயா வரும். ஹிஸ் பிஹேவியர் வந்து பின்னாடி போயிடும், பை கூட சேர்ந்து பின்னாடி போயிடுச்சு. இப்போ மீதி நம்ம மாற்ற வேண்டிய வேர்டு வந்து வெக்ஸஸ். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா வி1 அல்லது விஎஸ் ஃபார்மில் இருக்குது. எதர் வி1 இருக்கணும் இல்லைனா விஎஸ் ஃபார்மில் இருக்கணும். விஎஸ் அப்படின்னா வேர்ப் கூட எஸ் சேர்த்தா அதான் விஎஸ் ஃபார்ம். வி1 விஎஸ் அப்படின்னு ஆக்டிவில் இருந்துச்சுன்னா அது எப்படி மாறும்னா ஆம் இஸ் ஆர் வேர்ப் 3 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஆம் இஸ் ஆர் இதில் மூணுத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையும் அந்த மெயின் வேர்போட V3 ஃபார்மும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி ஆம்எஸ்ஆரில் எது போடணும் அப்படின்ற கன்ஃபியூஷனை தீர்க்கிறதுக்கு நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்க சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தா அதுக்கு சூட்டபிளாக போடணும். ஐ அப்படின் இருக்கிறதுனால ஐ ஆம், ஆம்எஸ்ஆரில் ஆம் போட்டுட்டோம். அடுத்தது வெக்ஸஸ் அப்படின்ற விஎஸ் ஃபார்மை இங்கே வந்து V3 ஃபார்மாக மாற்றுறோம். வெக்ஸ் அதுக்கு V3 ஃபார்ம்னா வெக்ஸ்ட். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஐ ஆம் வெக்ஸ்ட் பை ஹிஸ் பிஹேவியர். 8th question பார்க்கலாம். ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணுறது. த ப்ராப்ளம் அப்படின்றது முன்னாடி வந்துடும். ரோசி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பையோடு சேர்ந்து பின்னாடி போயிடுச்சு. மீதி இருக்கிறது வில் சால்வ். வில் சால்வ் அப்படின்ற வேர்ப் என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா வில் வேர்ப் 1 அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. வில் வேர்ப் 1 எப்படி மாறும் அப்படின்னா வில் பி வேர்ப் 3. வில் அஸ் யூஷுவல் போட போகிறோம். பி வந்து ஃபார்முலாவில் இருக்கிறதுனால பி போடணும். V3 ஃபார்மில் நம்ம எழுதணும். சால்வ் அப்படின்ற V3 ஃபார்ம் என்ன அப்படின்னா சால்வ்ட். ஸோ வில் சால்வ் அப்படின்ற ஃபார்ம் வந்து வில் பி சால்வ்ட் அப்படின்னு மாறிடுச்சு. ஃபைனல் ஆன்சர் த ப்ராப்ளம் வில் பி சால்வ்ட் பை ரோசி. இப்போ 9th க்வெஸ்சன் போகலாம். ஆர் ஆர்மி ஹாஸ் டிஃபீட்டட் த எனிமி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிறிஸ் கிராஸ் பண்ணுறது. த எனிமி முன்னாடி வந்துருச்சு. ஆர் ஆர்மி வந்து பை கூட சேர்ந்து பின்னாடி போயிடுச்சு. நம்ம மாற்ற வேண்டிய வேர்ப் வந்து ஹாஸ் டிஃபீட்டட். டிஃபீட்டட் வந்து V3 ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்மளோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஹாவ் ஹாஸ் வேர்ப் 3 ஃபார்மில் இருக்குது. அது எப்படி மாறும்னா ஹாவ் ஹாஸ் பீன் வேர்ப் 3. நமக்கு இங்கே ஹாவ் கிடையாது, ஹாஸ் மட்டும்தான். ஸோ ஹாஸ் V3 வந்து ஹாஸ் பீன் V3யாக மாறப்போகுது. ஹாஸ் போடணும், அதுக்கப்புறம் ஃபார்மில் இருக்கிற மாதிரி பீன் போடணும். ஆல்ரெடி அங்கே V3 ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அந்த V3 ஃபார்மை போட்டுடுறோம். ஹாஸ் டிஃபீட்டட் அப்படின்னு இருந்தது ஹாஸ் பீன் டிஃபீட்டட் அப்படின்னு மாறிடுச்சு. நம்மளோட ஃபைனல் ஆன்சர் த எனிமி ஹாஸ் பீன் டிஃபீட்டட் பை ஆர் ஆர்மி. 10th க்வெஸ்சன், த சேல்ஸ்மேன் ஆன்சர் ஆல் த க்வெஸ்சன்ஸ் பேஷண்ட்லி. பேஷண்ட்லி அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஸோ நம்ம அதை கடைசியாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணலாம். ஆல் த க்வெஸ்சன்ஸ் முன்னாடியும் த சேல்ஸ்மேன் வந்து பைக்கோட சேர்ந்து பின்னாடியும் வந்துருச்சு. நம்ம மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னா ஆன்சர்ட் அப்படின்ற வேர்ப் மட்டும்தான். இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா V2 ஃபார்மில் இருக்குது. V2 ஃபார்மில் இருந்தால் வாஸ் அல்லது வேர் V3 ஃபார்மில் மாறும். வாஸ் வேரில் நம்ம எது போடணும் அப்படின்னா வேர் தான் போடணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க சப்ஜெக்ட் வந்து க்வெஷ்சன்ஸ் அப்படின்னு முடியுது. ஸோ எஸ் வருது ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம வந்து வேர் போடணும். அதுக்கப்புறமேட்டா ஆன்சர்டோட V3 ஃபார்மை நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். ஆன்சர்ட் அப்படின்றதுக்கு V2 அண்ட் V3 ரெண்டு ஃபார்மே வந்து ஆன்சர்ட் தான். ஸோ வேர் ஆன்சர் அப்படின்னு மாறிடும். பேஷண்ட்லி அப்படின்ற வேர்டை ஆன்சர் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆல் த க்வெஷ்சன்ஸ் வேர் ஆன்சர்ட் பை த சேல்ஸ்மேன் பேஷண்ட்லி. அடுத்த செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்வெஷ்சனை பாசிவ் வாய்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. இதில் வர க்வெஷ்சன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஆர்டராகவோ இல்லை ரெக்வஸ்டாகவோ இல்லை அட்வைஸ் ஃபார்ம்லேயோ இருக்குது. இதில் வந்து சப்ஜெக்டை டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளே தான் அந்த க்வெஷ்சனுக்கு ஏற்ற மாதிரியான சப்ஜெக்டையும் ஆப்டான வேர்பையும் போட போகிறோம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ்.
அவனை உடனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம தான் இங்கே சப்ஜெக்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம காமனாக யூ அப்படின்ற சப்ஜெக்ட் கொடுத்துட்றோம். ஆப்டான வேர்ப் என்ன அப்படின்னா ஆர் ரெக்வஸ்டட். ஏன் அப்படின்னா மேலே வந்து ப்ளீஸ் அப்படின்னு இருக்குது. ப்ளீஸ்னாலே ரெக்வஸ்ட் பண்ணுற வேர்ட் தானே. ஸோ நம்ம வந்து இங்கே வேர்ப் வந்து ஆர் ரெக்வஸ்டட் அப்படின்னு ஆட் பண்ண போகிறோம். மற்றபடி க்வெஸ்சனில் இருக்கிறது அப்படி எழுத போகிறோம். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். செகண்ட் க்வெஸ்சன், ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவர். எப்படி நீ ரிவரை க்ராஸ் பண்ண அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிவர் வந்து ஒன்னால் எப்படி க்ராஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற சென்ஸில் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஹவு வாஸ் த ரிவர் க்ராஸ்ட் பை யூ. தேர்ட் க்வெஸ்சன், நோ ஒன் இஸ் பாரோவிங் த நாவல்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி. இதில் வந்து வேர்ப் கிளியராக இருக்குது. இஸ் பாரோவிங் அதாவது இஸ் வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது. டேபுலேஷனில் பார்த்தோன்னா ஆம் இஸ் ஆ வேர்ப் ஐஎன்ஜி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரலான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆம் இஸ் ஆ பீயிங் வேர்ப் த்ரீ. ஃபஸ்ட்டு நம்ம வேர்பை வந்து மாற்றிடலாம். ஆம் இஸ் ஆர் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும். அது எப்படி பண்ணுவோன்னா அதுக்கு முன்னாடி இருக்க சப்ஜெக்டை வச்சு தான் பண்ணுவோம். கிறிஸ் கிராஸ் மெத்தடில் நாவல்ஸ் அப்படின்றது முன்னாடி வந்துடும்ல. ஸோ நாவல்ஸ் ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறதுனால ஆம் இஸ் ஆர்லேருந்து ஆரை நம்ம எடுத்துக்குவோம். அடுத்தது ஆம் இஸ் ஆ பீயிங் வேர்ப் த்ரீ. நெக்ஸ்ட்டு நம்ம போட வேண்டியது பீயிங். அதுக்கப்புறம் வேர்ப் த்ரீ ஃபார்மில் போடணும். பாரோவிங் அப்படின்னு வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கிறத வி த்ரீ ஃபார்மில் மாற்றினோன்னா பாரோட் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நோ ஒன் அப்படின்னு சென்டென்ஸ் நெகட்டிவில் இருக்கிறதுனால நம்ம ஆர்க்கு அப்புறம் நாட் அப்படின்ற நெகட்டிவை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோட் ஃப்ரம் த லைப்ரரி. ஃபோர்த் க்வெஸ்சன், வில் யூ ஹெல்ப் மீ. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா வில் வேர்ப் ஒன். வில் இருக்குது, ஹெல்ப் அப்படின்றது வேர்ப் ஒன் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதுக்கு பேரலான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா வில் பி வேர்ப் த்ரீ. ஸோ நம்ம ஆன்சரில் வில் ஆட் பண்ணணும், அப்புறம் பி ஆட் பண்ணணும், ஹெல்ப்போட வி த்ரீ ஃபார்ம் அதாவது ஹெல்ப்டு அப்படின்னு ஆட் பண்ணணும். இங்கே க்வெஸ்சன்லேயே வில்க்கும் ஹெல்ப்க்கும் நடுவில் யூ இருக்குல்ல. ஸோ அது வந்து ப்ரோனவுன் டேபிள் வைஸாக மாறும்போது ஃப்ரண்டில் ஐயா வந்துடும். கடைசியாக பை யூ அப்படின்னு வந்துடுது. கடைசியாக இந்த மீ வந்து ஃப்ரண்டில் ஐயாகவும் ஸ்டார்டிங்கில் இந்த யூ வந்து கடைசியாக பை யூ ஆகவும் வந்துடும். அடுத்த க்வெஸ்சன், கோ ஃபார் அ ஃபாக் ஏர்லி இன் த மார்னிங். இது வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளே காமனாக ஒரு வேர்பையும் ஒரு சப்ஜெக்டையும் பிளேஸ் பண்ண போகிறோம். காமனாக நம்ம யூ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனில் கூட அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். அடுத்தது இது வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, நீங்கள் சும்மா ஏர்லி மார்னிங் வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து ஆர் அட்வைஸ்டு டூ அப்படின்னு ஆட் பண்ண போகிறோம். இதை மட்டும் நம்ம கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் நமக்கு ஈஸியாக வந்துடும். ரெஸ்ட் ஆஃப் த ஆன்சர் என்னென்னா க்வெஸ்சன் எடுத்து அப்படியே எழுத போகிறோம். நமக்கு வந்து க்வெஸ்சனில் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரியோ அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஆர்டர் பண்ண மாதிரியோ வந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது ரெண்டே விஷயந்தான். சப்ஜெக்டை மாற்றி போட போகிறோம், நமக்கு ஆப்டான சப்ஜெக்டை போட போகிறோம். அதுக்கப்புறம் அது ப்ளீஸ்னு கொடுத்துருந்தா ஆர் ரெக்வஸ்ட் டூன்னு போடுவோம். அட்வைஸ் பண்ணியிருந்தா ஆர் அட்வைஸ்டு டூ அப்படின்னு போட்டுட்டு மற்றபடி க்வெஸ்சன் எடுத்து அப்படியே எழுதிட வேண்டியதான். சிக்ஸ்த் க்வெஸ்சன், Why have you left your brother at home? நீ ஏன் உன்னோட பிரதரை வீட்டில் விட்டுட்டு வந்த அப்படின்றது தான் எங்கள் க்வெஸ்சன். இதை பாசிவில் மாற்ற போகிறதுனால யூ அப்படின்றது வந்து கடைசியாக பை யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இப்போ நம்ம இங்கே வேர்ப் பார்க்கலாம். ஹாவ் லெஃப்ட் இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஹாவ் ஆர் ஹேஸ் வேர்ப் த்ரீ ஃபார்மில் இருக்குது. அதுக்கு பேரலான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா ஹாவ் ஹேஸ் பீன் வேர்ப் த்ரீ. ஸோ நம்ம ஹாவ் இல்லைனா ஹேஸ் ரெண்டுத்துலேருந்து எதா ஒன்று சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பீன் அதோட வேர்ப் த்ரீ ஃபார்மை அப்படியே கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், மற்றபடி எந்த சேஞ்சஸும் இதில் இருக்காது. ஸோ நம்ம ஆன்சர் பார்த்தோன்னா வை ஹேஸ் யுவர் பிரதர். நம்ம வந்து ஹாவ் ஹேஸ்லேருந்து ஹேஸ் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பீன் ஆல்ரெடி வேர்ப் த்ரீ ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் மற்றபடி அட் ஹோம் அப்படின்றது க்வெஸ்சன்லேருந்து அப்படியே எழுதிட்டோம். முன்னாடி சொன்ன மாதிரி பை யூ
பாசிவ்க்கு மாற்ற இருந்தாலும் பையோ அப்படின்றத லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. செவன்த் க்வெஸ்சன், நோபடி ஷுட் வயலேட் த ரூல்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸி தான். நோபடி அப்படின்னு வந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, அவசியம் இல்லை. ஸோ நம்ம மாற்றும் போது த ரூல்ஸ் ஷுட் நாட் பி வயலேட்டட் அப்படின்னு நம்ம காமனாக சொல்லி முடிச்சிடலாம். எயித் க்வெஸ்சன், சம்மன் ஹேஸ் டு இனிஷியேட் இட் இமீடியட்லி. இந்த க்வெஸ்சன்லேயும் சம் ஒன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அதையும் நம்ம பாசிபிளில் மாற்றும் போது மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இமீடியட்லி அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரா வேர்ட் தான். ஸோ நம்ம அது கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ நடுப்பட்ட வேர்ட்ஸ் என்னென்னா ஹேஸ் டு இனிஷியேட்டட், அதை எப்படி மாற்றணும்னா இட் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட், அவ்வளோதான். முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசியாக இமீடியட்லி அப்படின்ற வேர்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் இட் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட் இமீடியட்லி. நைன்த் க்வெஸ்சன், ஹாவ் யூ இன்வைட்டட் ராம் டு த பார்ட்டி. இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஹாவ் ஆர் ஹேஸ் வேர்ப் த்ரீ ஃபார்மில் இருக்குது. அது எப்படி மாறும்னா ஹாவ் ஆர் ஹேஸ் பீன் வேர்ப் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மாறும். மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து கடைசியாக பிளேஸ் பண்ணும் பை கூட சேர்த்து. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஹேஸ் ராம் பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி. டென்த் க்வெஸ்சன், ப்ளீஸ் டு நாட் வாக் ஆன் த கிராஸ். இதுவும் ஈஸி தான். ப்ளீஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் காமனாக யூன் போடுவோம், அதுக்கப்புறம் ப்ளீஸ்க்கு பதிலாக ஆர் ரெக்வஸ்டட் டு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இங்கே வந்து நெகட்டிவில் இருக்க சென்டென்ஸ் டு நாட் அப்படின்னு சொல்லி நாட் இருக்கிறதுனால நம்ம அதே மாதிரி இங்கே நாட் ஆர் நாட் ரெக்வஸ்டட் டு அப்படின்னு ஆட் பண்ணுவோம். மற்றபடி க்வெஸ்சனில் இருக்க அதே தான், யூ ஆர் நாட் ரெக்வஸ்டட் நாட் டு வாக் ஆன் த கிராஸ். லெவன்த் க்வெஸ்சன், க்ராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. இது வந்து நமக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கும் காமனாக ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஆட் பண்ணுவோம் யூ, அதுக்கப்புறம் அட்வைஸ் அப்படின்றதுனால ஆர் அட்வைஸ்டு டு. மற்றபடி எல்லாம் அப்படியே தான் இருக்கும், யூ ஆர் அட்வைஸ்ட் டு க்ராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. டுவெல்த் க்வெஸ்சன், வென் வில் யூ புக் த டிக்கெட்ஸ் டு பெங்களூர். இதில் வேர்ப் பார்த்தோன்னா வில் வேர்ப் ஒன். வில் வேர்ப் ஒன் அப்படின்றது எப்படி மாறும்னா வில் பி வேர்ப் த்ரீயாக மாறும். ஸோ வில் பி புக்கோட வேர்ப் த்ரீ ஃபார்ம் வந்து புக்டு. இப்போ நம்ம அதை ஆன்சரில் அப்ளை பண்ணலாம். வென் வில் த டிக்கெட்ஸ் பி புக்ட் டு பெங்களூரு பை யூ. சப்ஜெக்ட் வந்து இங்கே லாஸ்ட்டில் பை யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்த செக்ஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா க்வெஸ்சன் கொடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம இன்னொரு வாய்ஸ்க்கு மாற்றணும், அதாவது பேசிவ்க்கு மாற்றணும். அது வந்து ரெண்டு மூலயமா மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் மூலயமாகவும், அடுத்தது இன்டைரக்டாகவும் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஜான் கேவ் அ பார் ஆஃப் சாக்லேட் டு ஜில். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வேர்ப் ஃபார்ம் எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு பேரலாக இருக்கிறது கூட மாற்ற போகிறோம். கேவ் அப்படின்றது வி டூ ஃபார்மில் இருக்குது. வி டூ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரலாக என்ன வரும் அப்படின்னா வாஸ் வேர் வேர்ப் த்ரீ. அதுக்கு முன்னாடி சப்ஜெக்டை வந்து லாஸ்ட்லேயும், லாஸ்ட்டாக இருக்கிற வார்த்தையை ஃபஸ்ட்லேயும் கொண்டு வந்துடலாம். கடைசியாக ஜில் அப்படின்னு இருக்குது, அந்த ஜில் முன்னாடி வந்துடட்டும். ஜான் வந்து பின்னாடி போகும்போது பைக்கோடு சேர்ந்து போயிடும். இப்போது வாஸ் அல்லது வேர் வேர்ப் த்ரீ ஃபார்ம் வரும். கேவோட வேர்ப் த்ரீ ஃபார்ம் வந்து கிவன். வாஸ் வரணுமா வேர் வரணுமா அப்படின்னு பார்க்க போனால் நம்ம சப்ஜெக்ட் வச்சு தான் முடிவு பண்ணுவோம். ஜில் அப்படின்றது வந்து சிங்கிள் ஃபார்மில் இருக்குது, சிங்குலராக இருக்குது. ஸோ வாஸ் கிவன் அப்படின்னு நம்ம போடுவோம். மற்றபடி பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து நம்ம நடுவில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஜில் வாஸ் கிவன் அ பார் ஆஃப் சாக்லேட் பை ஜான். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போது Jill was given a chocolate, a bar of chocolate அப்படின்றத மட்டும்தான் நம்ம அடுத்த சென்டென்ஸில் மாற்ற போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். இது வந்து எஸ்விஓ ஃபார்மில் இருக்குல்ல, எப்பயுமே எஸ்விஓ சென்டென்ஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியும் சப்ஜெக்ட்டு பின்னாடியும் போடலாம், ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான் வரப்போகுது. இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, அ பார் ஆஃப் சாக்லேட் அப்படின்றது முன்னாடியும் ஜில் அப்படின்றது பின்னாடியும் போட போகிறோம். ஜில் பின்னாடி வர்றதுனால டூ அப்படின்ற வேர்ட் மட்டும் ஆட் ஆகிடும். Jill was given a bar of chocolate அப்படின்றது a bar of chocolate was given to Jill அப்படின்னு மாறிடுச்சு. பை ஜான் அப்படின்றது எக்காரணத்துக்கு ஒன்றும் மாறாது, மாற்றிடாதீங்க. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. செகண்ட் க்வெஸ்சன் போகலாம்.
பிரகதி லென்ட் அ பென்சில் டூ கீர்த்தனா. இதுலேயும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனில் வந்த மாதிரியே தான் ஃபார்ம்லாம் இருக்குது. லென்ட் அப்படின்றது வந்து வி டூ ஃபார்மில் இருக்குது. அது பேசிவாக மாறும்போது வாஸ் வெர்ப் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மாறப்போகுது. ஸோ வாஸ் லென்ட் அப்படின்னு மாறணும். பிரகதி வந்து பின்னாடி போயிடுவாங்க, கீர்த்தனா முன்னாடி வந்துடுவாங்க. பின்னாடி போன பிரகதி கூட பை அப்படின்ற வேர்டு சேர்ந்துடும். நடுவில் நம்ம மாற்ற வேண்டியது வந்து லென்ட் அப்படின்றது வாஸ் லென்ட். மற்றபடி என்ன இருக்குது, அ பென்சில். அந்த பென்சிலையும் நம்ம அது கூட ஆட் பண்ண போகிறோம். கீர்த்தனா வாஸ் லென்ட் அ பென்சில் பை பிரகதி. இதில் பை பிரகதின்றத செகண்ட் ஆன்சரில் அப்படியே வச்சுக்கிட்டு கீர்த்தனாவையும் பென்சிலையும் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போது கீர்த்தனா கூட டூ போயிடும். அவ்வளோதான். அ பென்சில் வாஸ் லென்ட் டு கீர்த்தனா பை பிரகதி. தேர்ட் க்வெஸ்சன், சுதா டோல் த ட்ரூத் டு ஹர் ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு கிறிஸ் கிராஸ் பண்ண போகிறோம். சுதா வந்து பைக்கோடு சேர்ந்து பின்னாடி வந்துடுறாங்க. த ட்ரூத் வந்து முன்னாடி வந்துடுறாங்க. டோல்ட் அப்படின்ற வி டூ ஃபார்ம் வந்து வாஸ் வெர்ப் த்ரீயாக மாறி, அதாவது வாஸ் டோல்டாக மாறி ஆன்சரில் வந்துடும். மற்றபடி என்ன இருக்கோ அது வெர்பு கூட சேர்த்து போட்டுடணும். த ட்ரூத் வாஸ் டோல்ட் டு ஹர் ஃப்ரெண்ட் பை சுதா. இப்போ நம்ம மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னா, அது செகண்ட் ஆன்சரில் மாற்ற வேண்டியது என்னென்னா, த ட்ரூத் வாஸ் டோல்ட் டு ஹர் ஃப்ரெண்ட் அப்படின்றது அப்படியே கிறிஸ் கிராஸ் பண்ண போகிறோம். ஹர் ஃப்ரெண்ட் வாஸ் டோல்ட் த ட்ரூத் பை சுதா. இதுக்கு முன்னாடி வந்த க்வெஸ்சன்லாம் பேர் ஃபஸ்ட்டில் வந்துச்சு, ஆப்ஜெக்ட் பின்னாடி வந்துச்சு. ஸோ பேர் பின்னாடி வரும்போது டூ அப்படின்னு ஆட் பண்ணும். ஆனால் இந்த சென்டென்ஸில் எப்படின்னா பேர் பின்னாடி வந்திருக்கு, அதாவது இந்த பர்சன் இல்லை பர்சனோட கேரக்டர் பின்னாடி வந்திருக்கு, ட்ரூத் அப்படின்றது முன்னாடி போயிருக்கு. ஸோ நம்ம ட்ரூத் வந்து பின்னாடி எடுக்கும்போது டூ அப்படின்னு ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பர்சனாக இருந்தாலும் இல்லை அவங்க கேரக்டராக இருந்தாலும் மட்டும்தான் டூ அப்படின்னு ஆட் பண்ணணும். ஃபோர்த் க்வெஸ்சன், தே ஆஃபர் த ஜாப் டு வெங்கட். ஃபஸ்ட்டு கிறிஸ் கிராஸ் பண்ணிடலாம். வெங்கட் முன்னாடியே வந்துடுவாங்க. தே அப்படின்றது பின்னாடி போகும். பின்னாடி போகிறதுனால பைக்கோடு சேர்ந்து தெம்மாக மாறிடும். ஆஃபர்ட் அப்படின்னு வி டூ ஃபார்மில் இருக்கிறது வாஸ் ஆஃபர்ட் அப்படின்னு வி த்ரீ ஃபார்மில் மாறிடும். எக்ஸசைஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் வந்து வெங்கட் வாஸ் ஆஃபர்ட் அ ஜாப் பை தெம். பை தெம் அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ஆன்சரில் வெங்கட் அப்புறம் ஜாப், அ ஜாப், இது ரெண்டும் கிறிஸ் கிராஸ் பண்ணப்படும். ஸோ ஜாப் அப்படின்றது முன்னாடியும் வெங்கட் அப்படின்றது பின்னாடி போகுது. போகும்போது டூ ஆட் பண்ணணும். கேரக்டர்ஸ் இல்லை பர்சன் இல்லை பேர் இருக்கும்போது அங்கே டூ ஆட் பண்ணணும். ஆன்சர் செகண்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா, அ ஜாப் வாஸ் ஆஃபர்ட் டு வெங்கட் பை தெம். ஃபிஃப்த் க்வெஸ்சன், த பாஸ் ஷோர் த நியூ கம்ப்யூட்டர் டு காவ்யா. கிறிஸ் கிராஸ் பண்ணுறோம். காவ்யா முன்னாடி வந்துடுவாங்க. த பாஸ் அப்படின்றவங்க வந்து பைக்கோடு சேர்ந்து பின்னாடி போயிடுவாங்க. ஷோர்ட் அப்படின்ற வி டூ ஃபார்ம் வந்து வாஸ் வி த்ரீக்கு மாறும். ஸோ வாஸ் ஷோன் அப்படின்னு மாறிடும். எக்ஸசைனா இருக்கும், அது வேர்ப் கூட சேர்த்து போட போகிறோம். த நியூ கம்ப்யூட்டர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, த காவ்யா வாஸ் ஷோன் த நியூ கம்ப்யூட்டர் பை த பாஸ். இப்போ செகண்ட் ஆன்சரில் பை த பாஸ் அப்படியே சைடில் வச்சுக்குவோம். த நியூ கம்ப்யூட்டர் முன்னாடி போயிடும், காவ்யா பின்னாடி வந்துடும். காவ்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் பின்னாடி வர்றதுனால, பர்சன் பின்னாடி வர்றதுனால டூ நம்ம வந்து காவ்யாக்கு முன்னாடி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் இஸ் த நியூ கம்ப்யூட்டர் வாஸ் ஷோன் டு காவ்யா பை த பாஸ். அடுத்த செக்ஷனில் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க, அதை பாசிவ் வாய்ஸில் மாற்ற சொல்கிறாங்க. நம்ம இப்போ சென்டென்ஸ் சென்டென்ஸாக பாசிவ்க்கு மாற்றணும்ல, அதையே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இவங்க ஒரு பேராவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எடுத்து மாற்றி எழுத போகிறோம், செகண்ட் சென்டென்ஸ் எடுத்து மாற்றி எழுத போகிறோம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு சென்டென்ஸ் மட்டும் சொல்கிறேன், மற்றதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அ ஃபியூ டேஸ் அகோ சம் ஒன்ஸ் டோல் ஆம்ப்ரூஸ் மோட்டர்ஸ் மோட்டார் பைக். இதில் அ ஃபியூ டேஸ் அப்படின்றது அடிஷ்னல், சம் ஒன் அப்படின்றது அடிஷ்னல் தான். இதில் வந்து நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். மெயினாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டோல் ஆம்ப்ரூஸ் மோட்டார் பைக். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அது வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணுவோம், அப்படி பண்ணிக்கலாம். ஆம்ப்ரூஸ் மோட்டார் பைக் அப்படின்றது முன்னாடி வந்துடும், பை சம் ஒன் அப்படின்றது பின்னாடி போயிடும். நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா வேர்ப் மட்டும்தான் இருக்குது. அந்த வேர்ப் வந்து வி டூ ஃபார்மில் இருக்கா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வி டூ ஃபார்ம்லேருந்தால் வாஸ் வேர் வி த்ரீ ஃபார்முக்கு மாறும். நம்ம வந்து இங்கே வாஸ் தான் போடணும். ஏன் அப்படின்னா, ஆம்ப்ரூஸ் மோட்டார் பைக் அப்படின்றது சிங்கிளில் இருக்கிறதுனால வாஸ் அப்படின்னு போடணும். கூட வேர்ப் த்ரீ ஃபார்ம் என்ன ஸ்டோலுக்கு அப்படின்னா ஸ்டோலன். ஸோ ஆம்ப்ரூஸ் மோட்டார் பைக் வாஸ் ஸ்டோலன் பை சம் ஒன் அ ஃபியூ டேஸ் அகோ அப்படின்றத வந்து நம்ம முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம், பின்னாடியும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த சென்டென்ஸ்,
ஆம்ப்ரூஸ் ஹட் லெஃப்ட் இட் அவுட்சைட் ஹிஸ் ஹவுஸ். இதில் அவுட்சைட் ஹிஸ் ஹவுஸ் அப்படின்றது அடிஷ்னல். ஸோ நம்ம அதை கடைசியாக ஆட் பண்ணிக்குவோம். இப்போது கிறிஸ் கிராஸ் பண்ண போகிறோம். இட் அப்படின்றது முன்னாடி வந்துடும். இட் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அந்த மோட்டார் பைக்கை வந்து ரெஃபர் பண்ணுது. இட்டு வந்து முன்னாடி வந்துடும். ஆம்ப்ரூஸ் அப்படின்றவங்க வந்து பின்னாடி போகிறாங்க. பின்னாடி போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பைக்கோட சேர்ந்து தான் பின்னாடி அனுப்புவோம். ஸோ அவங்களும் போயிட்டாங்க. நடுவில் யார் மீதி இருக்கா அப்படின்னா ஹேட் லெஃப்ட் வேர்ப் மட்டும்தான் இருக்குது. இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஹாவ் ஆர் ஹேஸ் வி த்ரீ ஃபார்மில் இருக்குது. இதுக்கு பேரலலான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா ஹாவ் ஹேஸ் பீன் வேர்ப் த்ரீ. இப்போ நடுவில் என்ன விடப்பட்டிருக்கு அப்படின்னா ஹேட் லெஃப்ட். இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஹேட் வி த்ரீ ஃபார்மில் இருக்குது. இதுக்கு பேரலலான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா ஹேட் பீன் வி த்ரீ. அப்போது ஹேட் பீன் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸ்டார்டிங்கில் நம்ம இட்டை ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இட் ஹேட் பீன் லெஃப்ட் பை ஆம்ப்ரோஸ். இப்போ வந்து நம்ம அவுட்சைட் இஸ் ஹவுஸை எங்கே வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். பை ஆம்ப்ரோஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இட் ஹேஸ் பீன் லெஃப்ட் அவுட்சைட் ஹிஸ் ஹவுஸ் பை ஆம்ப்ரோஸ். மீதி இருக்கிற ஒரு 4-5 சென்டென்சஸ்க்கு நீங்களே மாற்றி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஓனாக இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் டேப்லெட் காலம் வந்து உங்களுக்கு மெமரைஸ்டாக இருக்கணும். யாருமே வந்து டேப்லெட் காலம் போட்டு ஃபார்முலா வச்சுலாம் மேக்ஸிமம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த ஃபார்முலா வந்து மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லா கிராமர் டாபிக்ஸுமே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து ஃபார்முலாவாக நினச்சி ஒன்ஸ் மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சர்வசாதாரணமாக எல்லா ஆன்சர்ஸுமே கிளியர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும்னா மை ஹாபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள்.